அவரோட வாய்ஸ் கேட்கும் போது எனக்கு எங்க அப்பாவே திரும்ப வந்து எனக்கு கூப்பிடுற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அவரு அந்த கிளாஸ் முடியும் போது கடைசியா வந்து பேசுறது கேக்குறதுக்காக ரொம்ப நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். அப்படி ஒரு திரும்ப வந்து நம்ம என்னமோ அவர் வந்து பிறந்து வந்து வளர்ந்து திரும்ப வந்து நம்ம கூட பேசுற மாதிரி எனக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்கும். அதுக்காகவே வந்து நான் கோடான கோடி நன்றிகள். அப்புறம் இன்னொன்னு, நான் அவ்வளவு சீக்கிரம் வெளியில ஸ்கிரீனுக்கே வெளியில வரமாட்டேன். அந்த மாதிரி ஒரு மன பயம் அப்படிங்கறத விட ஒரு ஒரு 4 வருஷமா வந்து நான் வெளியிலேயே போகல. ஆனா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப கிளியரா இருக்கு, மைண்ட் வந்து ஓரளவுக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. எனக்கு என்ன 2 பசங்க இருக்காங்க. எனக்கு கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாருக்கு நான் கூப்பிட்டேன். எனக்கு சார் நம்பர்னு தெரியாது. நான் ராஜேஷ் சார் வீடியோ பார்த்துட்டு சாருக்கு கூப்பிட்டு சார் வந்து எடுக்கல. உடனே எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, இது ஆபீஸ் நம்பரு கான்டாக்ட் பண்ணுங்கன்ட்டு. அப்ப நான் என்னோட பெரிய பையன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அவன் மும்பையில இருக்கான். அவர்கிட்ட சொன்னோடனே அவரு அவனும் அந்த நம்பருக்கு சார் நம்பரை கூப்பிட்டோடனே அடுத்த செகண்ட் சாரு திரும்ப கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசியிருக்காங்க. உடனே ஆபீஸ் கூப்பிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன், கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். நான் 4 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கவே மாட்டேங்க மேம், எனக்கு தலைவலிக்கும். ஸ்கிரீன் ரொம்ப நேரம் ஸ்கிரீன் பார்த்தா கண்ணு வலி வரும். அதனாலே நிறைய டைம் நான் ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிட்டு தான் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். பண்ண கொஞ்ச நாள் ஆகும்போது 3 மணி, இப்ப 3 மணிக்கே டான் நானே எழுந்திருச்சிடறேன். அந்த கிளாஸ் வந்து எப்படி நம்ம பாக்குறோம் அப்படிங்கறது எல்லாம் அதுவே மைண்டே வந்து அலாட்டா வந்துடுறோம், நம்மளே வந்துடுறோம். அப்புறம் எனக்கு இந்த சூரரை போற்று படம் வந்து அடிக்கடி இமேஜ்ல வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய பணக்காரங்களுக்கே, ஒரு பெரிய வேறு விதமான உயர்தர மக்களுக்கே வந்து ஒரு ஜோதிடம் அப்படிங்கறது ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்ப நார்மலா எல்லாத்துக்கும் வந்து இது கிடைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்னோட இன்னொரு கருத்து, ஒரு குழந்தைக்கு 15 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள இந்த ஜாதகம் இந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஃபியூச்சரை வந்து தப்பான வழியில கண்டிப்பா கொண்டு போக மாட்டாங்க. நான் யோசிப்பேன், என்னோட 15 வயசுல எனக்கு இது கிடைச்சிருந்துச்சுன்னா நம்ம லைஃப்லோட டிசிஷன் எல்லாம் நிறைய விஷயங்கள் மாறுதல் ஆயிருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால இதை என்னை பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 15 இருந்து 20 வயசு குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்லி தரும் போது ரொம்ப 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 உபயோகமா இருக்கும். எனக்கு கேட்டா 10th பாட புத்தகத்திலேயே கூட இதை நம்ம கொண்டு வர்றதுக்கு சார் கண்டிப்பா முயற்சி பண்ணணும், ஆர்வம் இருக்குங்க மேம். நிறைய விஷயங்கள் வந்து என்னோட லைஃப்ல நிறைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் சந்திச்சிருக்கு. ஆனா இப்போ ரொம்ப ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன். என்னோட 2 பசங்களும் அடுத்த ஜூலை 8th கிளாஸ் ஜாயின் பண்றாங்க. ஒவ்வொரு ஃபேமிலி இந்த மாதிரி நடக்கும்போது கிரகங்கள் தான் நம்மளை இயக்குது அப்படிங்கும் போது அந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட எண்ணங்களை மாத்திக்க முடியும் அப்படிங்கும்போது பிரச்சனைகள் இருந்து தவிர்த்துக்கிட்டு வாழ்க்கையை எளிமையா வாழ முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம்.